ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அண்ணா என்னோடய வயசு இவ்வளோ ஆயிடுச்சு, நான் இவ்வளோ வெயிட் இருக்கேன், வெயிட் இவ்வளோ போதுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் தனித்தனியாக சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறேன். இதில் நான் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறேன், அதில் என்ன அப்படின்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2000-க்கு மேலே 3000 பசங்க நம்மள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்கள்டே நம்ம எடுத்து சொல்ல முடியாது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லித்தரேன் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ என்னோடய வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். வாங்க, அந்த லிஸ்ட்டு எப்படி இருக்குது, அந்த லிஸ்ட்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சார்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றத நம்மளாலே பார்க்க முடியும். பட் ஒன் திங் எப்படின்னா, நான் சொல்கிறத கவனமாக கேட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இது செக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அப்படின்னு எழுதியிருக்கும், அது பார்த்திங்கன்னா ஹைட்டு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஹைட் எழுதியிருக்கும், 156-190 வரைக்கும் ஹைட்டு அப்படின்னு எழுதியிருக்கிறது. பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 18-22 எழுதியிருக்குல்ல, அது பார்த்திங்க அப்படின்னா வயசு. பக்கத்து கோலமில் பார்த்திங்க அப்படின்னா 23-27 இருக்குல்ல, அதுவும் வயசு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 28-32, அதுவும் வயசு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டு எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ இன்கேஸ் மேலேருந்து சொல்கிறேன், இன்கேஸ் உங்கள் ஹைட்டு 156 சென்டிமீட்டர் அப்படின்னா உங்கள் வயசு எங்கே இருக்குன்றதை பாருங்கள். 23 வச்சுக்கோங்களேன், அப்போ உங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 49-53 கிலோவுக்கு உள்ள அடி இருக்கணும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல அப்படின்னா இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. உங்கள் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 190 வச்சுக்கோங்க, கீழே பாருங்கள் ஹைட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா 190 எழுதியிருக்கல, அதான் உங்கள் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. வயசு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 வச்சுக்கோங்களேன், அப்போ பார்த்துக்கோங்க. ரெண்டாவது காலமில் தான் 25 வருது இல்லை, அப்போ ரெண்டாவது காலமில் பாருங்கள், 190 விரல வச்சுக்கோங்க, ரெண்டாவது காலத்தை பிடிங்க. அப்போ 76-83 உங்கள் ஹைட்டு வெயிட்டு இருக்கணும், அதான் இதோட ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் எப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக இன்னும் விளக்கமாக ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.